ஹாய் ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான பிரண்டை இட்லி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பிரண்டை இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், பிரண்டை 1 கப், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் தேவையான அளவு, நறுக்கிய இஞ்சி சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. பிரண்டை இட்லி செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிரண்டை பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. யாருக்கெல்லாம் போன் வலி, இந்த மாதிரி முட்டு வலியெலாம் சொல்லுவாங்க இல்லையா வயசானவங்க, இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதாவது விட்டமின் D3 கம்மியாக இருக்கிறதுனால கால்சியம் ஆப்வியஸாக கம்மியாக இருக்குது. அதனால் வாரத்துக்கு 1 நாளாவது நம்ம இந்த பிரண்டையை எடுத்துக்கலாம். பிரண்டையில் பார்த்திங்கன்னா 3-4 விதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறது வந்து இந்த பிரண்டை தான். இதில் வந்து நிறைய பேரோடு 4-5 பேரில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற பிரண்டை. இதை நீங்கள் வந்து எங்கேயாவது கிடச்சிதுன்னா கொஞ்சமாக இப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மண்ணில் வச்சிங்கனாலே போதும், நல்லா வளர்ந்துடும் வீட்லேயே. ஸோ இது வந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 4 பக்கமும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து கத்தியில் வந்து நீங்கள் சீவி எடுத்துடணும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா லேசாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாவோடவே சேர்த்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பிரண்டையை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு சேர்த்து அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாவோட சேர்த்து வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும், காரம் வேணும்னா பச்சை மிளகாவை இதிலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாலாம் இந்த மாவுலேயே சேர்த்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வெறும் பிரண்டையை தான் இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மாவில். இப்போது இந்த பக்கம் இட்லி தட்டை வந்து சூடாகிறதுக்காக வச்சுருக்கோம். நம்ம சாதாரணமாக இட்லி எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதில் 2 விதம் இருக்குது. தாளித்து நீங்கள் இந்த மாவுலையே கொட்டிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தாளித்து அது மேலோடு ஊற்றும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும். இந்த மாவுலேயே நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி நல்லா வெந்திருக்கும். ஸோ இட்லி வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்ப்போம். இந்த பிரண்டை இட்லியில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா பிரைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல பிரைட்டான ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். இட்லி ஆறி இருக்கும், அதை எடுத்துடலாம். இப்போ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த இட்லியை இதோட சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம தாளித்த இந்த பிரண்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே என்ன நம்ம வந்து தாளிச்சிருக்கோம் அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சேர்த்த அந்த தாளிப்பு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரெண்ட்ஸ் சுஜா.